Muchas gracias, afición. Esto es para vosotros. ¡Sí! Okay, that's my intro. Hello, dudes. Okay, overall, YaaR, 4K subscribers. In the video, what are we going to talk about? It's a year and Q&A. In the Q&A, put on the what is the one thing you want to fix or change in your life in 2023? Okay, 20. The fuck, 2022. What is the one thing you want to fix or change in your life in 2023? That's the resolution. Life is fixed. Yes, we got the winner. Video please like, share, and subscribe. God. Actually, he got a point. I'm life la fix the video vanditi jaliya kondu polam appdi solliite jaliya kondu polam optimism ah kondu polam nu solli Q&A potten yaaraach depression ah reply panni en drama gallery uttingna avladanda ungalku ayyo ani inime pesu mottigidire pondruva good movies ah theater la miss pannadhu example netta varuvaanam bro you just said good movies. Netamurwanam is good, but theater la miss panna alavukku adu okay va nu enakku theriyala, but OTT la paakkrappa it's really nice, feel good. But feel good movies paakkra nalame da na ipo illa edhana thriller padam psychopath killer padam irundhuchuna solunga guys paakanum appra na psychopath illinga railway station la pitch eduthikittu irukranga adicha nerathila padichirukalam idala pre-netukku munadi yochirukanum. நட்பணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கில்ட் வரும் பாருங்க. நீ எவ்வளவு கேவலமானவ தெரியுமா? இப்படியே எவ்வளவு நாள் தான் லைஃப் வேஸ்ட் பண்ண போற? மக்களா குழந்தையே பிறக்காதரா? உலகத்திலேயே நீ தான் கேவலமானவன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிட்னஸ். திஸ் இஸ் தி ஒன் திங் ஐ வாண்ட் டு ஃபிக்ஸ் இன் மை லைஃப். ஃபிட்னஸே இங்க இல்ல, நானே டீ ஷர்ட் வச்சு முட்டு குடுத்துட்டு இருக்கேன். ஒன்ஸ் நீங்க வந்துட்டு உங்க ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணீங்கன்னா, நீங்க உங்க ஃபிட்னஸ் கரெக்டா மெயின்டெய்ன் பண்ணீங்கனா, ஈவன் இஃப் யூ டோன்ட் ஹேவ் a big pp, you feel like pp huge all the time. Guys, after went to gym for 2 days. நான் ஜாயின் பண்ணி ஒரு 3 நாள் தான் ஆச்சு. இனிதான் manifest பண்ணனும். சோஷியலைஸ் ஆகலாம்னு இருக்கேன் bro. Gonna change my entire fucking life, extrovert to introvert. There are 2 kind of people. இதா இவங்க ரெண்டு பேர் தான். ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேர் சொன்னதுல ரெண்டுமே கஷ்டம் தான். சோசியலைஸ் ஆகிறதும் கஷ்டம், நீங்க எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருந்து இன்ட்ரோவர்ட்டா வரப்போறேன்னு சொல்றதும் கஷ்டம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கிற நீங்க எதுக்கு இன்ட்ரோவர்ட்டா ஆகிறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாவும் இருக்காதிங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டாவும் இருக்காதிங்க. நடுவில் ஒரு ஸ்பீசியஸ் ஆம்பிவர்ட்னு இருப்பாங்க, அவங்கள மாதிரியா சிரிந்துட்டு போயிருங்க. என்னென்னத்தையோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், போஸ்ட் பண்ணாம மூடிட்டு இருந்திருப்பேன் ப்ரோ. நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்க போறேன், பூமர்லாம் நினைச்சுக்காதீங்க. அது ப்ரொபோஸ் பண்ணாம மூடிட்டு இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டே தெரிஞ்சிருக்காது, நீங்க வந்துட்டு ஸ்டில் மூவ் ஆனாமே இருந்திருப்பீங்க. கன்ஃபியூஸ் பண்ணாம ரிகரெட் பண்றதுக்கு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டு ரிசல்ட்டை தெரிஞ்சிட்டு பீஸ்ஃபுல்லா போயிடலாம். என்னடா சீரியஸா பேச வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஜாலி பண்ணலாம் வந்ததா? ஓகே ப்ரோ, நவ் சாங் சஜஷன், கோ அண்ட் லிசன் வீக்கெண்ட்ஸ் அவுட் ஆஃப் டைம். Don't you dare touch that dial because like the song says you are out of time. கக்கூஸ் பல்ப் ரொம்ப நாளாக ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்குது. பை ஃபிக்ஸிங் கக்கூஸ் பல்ப் ஐ கேன் ஆல்சோ ஃபிக்ஸ் மை லேசினஸ். எவ்வளோ ஒரு அழகான மெட்டஃபர் இந்த நண்பர் நமக்கு கொடுத்துருக்காரு பாருங்க. நம்ம ஹோமியை தான் அவர் எந்திரிச்சு போய் பல்பாக கழட்டி மாட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போகுது. சர்க்காசமும் புரியுது, ஆனால் கொஞ்சம் நல்ல மெட்டஃபர் எடுத்துகிட்டு வரலாம்ல. அவன் உடனே வந்து கேட்பான், நல்ல வீடியோ போடலாம்ல ப்ரோங்குவான். சாக்ஸ் ப்ளஸ் ஒன் ஃபேமிலி இஷ்யூ. ஃபேமிலியில் மட்டுமா இஷ்யூஸ் இருக்க இருக்கிற இந்த எல்லா இஷ்யூஸையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே என்ன 20 வருஷம் ஆகும் போல இருக்கு. கொஞ்சம் காசை மிச்சம் பண்ணி ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். சென்னையில் இது நடக்குமான்னு தெரியல. கேஸ் நீங்கள் பார்த்தீங்களா, வி ஆர் எவால்விங். ஃபர்ஸ்ட்லாம் Q&A போட்டால் எல்லாம் மெச்சூர்னஸாக பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இப்போலாம் பார்த்தா ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ரொம்ப மெச்சூர்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வி ஆர் எவால்விங். இவன் சொன்னதில் ஒரு பாயிண்ட் இருக்குது ப்ரோ, உன்ன மாதிரி நான் இங்கே ப்ரோக்காக தான் உட்காந்துட்டு இருக்கேன். எப்போ என் சேனல் ரீச் ஆகி நல்லா ஸ்கேம் பண்ணி பெரிய ஆளாகிறது? சீக்கிரம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபர் சேர்த்து விடுங்கடா ப்ரோ. பேட்மேன் ஆகணும் ப்ரோ. எனக்கு பேட்மேன் ட்ரெஸ் வாங்கி தாங்க ப்ரோ. பேட்மேன் தான் ஆகணும். இருங்க, அவர்கிட்டே சொல்லுங்க ப்ரோ. எனக்கு ஒரு வேணாம் ப்ரோ, இல்லை நான் சக்சஸ்ஃபுல் மேன் ஆனால் போதும் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ. யாராவது மீமே அவால்வ் ஆயிருக்கு. எங்கே ஆரம்பிச்சு கடைசியில் பேட்மேன் டெய்லர் டெடர் வரைக்கும் வந்துட்டாருங்க. கைஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வந்துட்டு தனியாக இல்லை, இவரும் ரொம்ப நாளாக என் கூட தான் இருக்காரு ப்ரோ. ஐ சொல்லுங்க.
எப்பவுமே நம்ம வந்துட்டு ப்ரோக்ராஸ்டினேஷன் பண்றத வந்துட்டு ப்ரோக்ராஸ்டினேஷன் பண்ணாம இருக்கணும். ப்ரோக்ராஸ்டினேஷன் பண்ணாம இருந்தா தான் நம்ம ப்ரோக்ராஸ்டினேஷன் பண்ணாம இருப்போம். அவன் கிட்ட அவன் சிக்கல, அவன் நம்ம கிட்ட தான் அவன் கிட்ட சிக்கிக்கிட்டு நம்ம கிட்ட சிக்கிக்கிட்டோம். ப்ரோ சீரியஸ்லி இட்ஸ் அ பிக் இஷு. என்னடா விமல் மாதிரி பேசிட்டு இருக்க? ஹேய் வாட்ஸ் அப்? ப்ரோ சீரியஸ்லி இட்ஸ் அ பிக் இஷு. ப்ளீஸ் போய் ஏன்டி டாக்டர் பாருங்க. ஏன்டி டாக்டரா? அவனுக்கு காசு மூக்கு தொண்டைக்கு தான் பாப்பானுங்க. போய் பைல்ஸ் டாக்டர் பாருங்க. என்ன ஆபரேஷன் பண்ணினுக்கிறீங்க? பைல்ஸ் மறக்காம கையை கழுவிடுங்க. ஆஹா அண்ணே, அப்படியே யாரையும் தொடாம வாங்க. சாரிடா, நான் உங்களை எல்லாம் சந்தேகப்பட்டு. பரவாயில்லங்க, ஓவர் திங்கிங்க ஸ்டாப் பண்ணணும். எனக்கு அடிக்கடி ஒன்று தோணும் கைஸ், நம்ம அந்த எந்திரன் படத்தில் வர மாதிரி நம்ம மண்டையை கழட்டி இப்படி வச்சுட்டா பீஸ்ஃபுல்லாக வச்சிருக்கோம்ல. நினச்சாலும் பண்ண மாட்டோம், ஸோ ஃப்ளோவில் ஜாலியாக போவோம். எஸ் இந்த ஒரு மைண்ட் செட்டு தான் எனக்கு வேணும். அப்படியே கோவித்த ஃப்ளோவில் போவோம். கோவித்த ஃப்ளோவில் போகிறப்ப கொஞ்சம் எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் சூசைடல் தாட்ஸ் மட்டும் வரும், அதை மட்டும் அப்படியே நம்ம தவிர்த்துருவோம். ஓகே, தட்ஸ் இட் ஃபார் திஸ் Q&A செஷன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 4K சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்ஸ், நீங்கள் இல்லாமல் இது நடந்திருக்காது. தேங்க்யூ கைஸ், நீங்கள் இல்லாமல் இதெல்லாம் நடந்திருக்காது. நான் இன்னும் நிறைய வீடியோ போட்டு கருமா குஞ்சு கருமா அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். எதுக்கு இந்த சேனல் ஆரம்பித்தவொன்னே தெரியாமல் ஆரம்பிச்சு இப்போ இதுதான் என் மென்டல் ஹெல்த்தை கரெக்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. நான் ஒரு மென்டல் ஹெல்த் பேஷண்ட்னு தெரிஞ்சும் நான் போடுற பி ஜோக்குக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு சிரிச்சு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இனிமேல் கன்சிஸ்டண்டாக இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ அப்லோட் ஆகிறப்பே டிபி சேஞ்ச் ஆயிருக்கும். இந்த Q&A நான் எங்கே போட்டேன் அப்படின்னா இன்ஸ்டாவில் வந்துட்டு chillu.yt அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் இருக்குது. அதே மாதிரி இட்ஸ் கதிர் என் பர்சனல் அக்கௌண்ட் இருக்குது, ரெடி ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்போ Q&A போடுங்க. அதுக்கு வந்துட்டு ரிப்ளை பண்ணிங்கன்னா நான் இங்கே ரெஸ்பான்ஸ் பண்ணேன். என்ன தான் இந்த வருஷம் படம் எனக்கே சிரிப்பு வருது. ஆல்ரெடி கோவிட் வேற வருதுன்னு இருக்காங்க, அதோட சேர்ந்து வாரிசு துணிவு வேற வருது. எனக்கு இந்த வேவ விட அந்த வேவ பார்க்க தான் பயமா இருக்கு. எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எப்படி முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. இந்த இயரே பல ஒமால டெஸ்ட் மூமெண்ட், பல ஆசிரியர் எல்லாம் நடந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயரும் அதே மாதிரி பல ஒமான டெஸ்ட்டும் பல ஆசிடிகளும் நடக்கும். அதுக்கு தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி எல்லாம் இல்லைங்க, நியூ இயர் மட்டும்தாங்க. டோன்ட் பி ஏ பெசிமிஸ்டிக், பி ட்ரைன் டு பி ஆப்டிமிஸ்டிக். இது வந்துட்டு எனக்கு நானே சொல்லிக்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைனிங் ஆஃப், சியர்ஸ், பை. போஸ்டர் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, வீக்கெண்ட் போஸ்டர் ஒன்று, ஃபைட் கிளப் போஸ்டர் ஒன்று. ஃபர்ஸ்ட் ரூல் ஆஃப் ஃபைட் கிளப் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சுத்த மூடிட்டு இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். செயின்சா மேன் போஸ்டர் ஒன்று வாங்கினேன். ஏன்டா பந்தையில இருந்து வான் டு மேனிஃபெஸ்ட் லைக் டென்ஜி, மேனிஃபெஸ்ட் லைக் டென்ஜின்னு சொன்னே, அப்படி அவன் என்னடா மேனிஃபெஸ்ட் பண்ணனா? அப்போ இது கம்ப்யூட்டர் கம்பெனி இல்லையா? கம்ப்யூட்டர் என்ன? டேய் பெப்பே பாத்துக்கிட்டு இருக்க போறான் அவனை. பெப்பே என்ன? ரைட்.